வெற்றிகரமான சத்தியம். திருவிருந்து, ஜூலை 12. பிற சடங்குகளை போன்றதல்ல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். யோவான் 13:14. கால் கழுவுகிற சடங்கை புரிந்து கொள்ள பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் மிகவும் சங்கடப்படுகிறார்கள். இயேசுவின் காலத்திலும் நம்முடைய காலத்திலும் நாம் அணிகிற காலணிகளை வைத்து பார்க்கும்போது கால்கள் பெரும்பாலும் அழுக்காக இருக்கும். சில சமயங்களில் வெடிப்புகளோடு இருக்கும். பொதுவாக நாம் பாதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஒரு பயணியின் கால்களை கழுவுவது ஒரு வேலைக்காரனின் அல்லது அந்த பயணியின் பணியாக கருதப்பட்டது. ஆதியாகமம் 18:4. அபிகாயிலை தாவீதுக்கு மனைவியாக்கும்படி அவளை அழைப்பதற்காக வேலைக்காரர்கள் வந்தபோது அவள் முதலாவது செய்தது என் ஆண்டவனுடைய ஊழியக்காரனின் கால்களை கழுவ என்று சொன்னதாகும். 1 சாமுவேல் 25:41. கால்களை கழுவுவது பொதுவாக வீட்டின் எஜமானரின் வேலை அல்ல. அப்படியானால் அது இயேசு செய்ய வேண்டிய வேலையும் அல்ல. ஏனெனில் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16:16. ஆனால் இங்கே இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்பதையும், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பதையும் இயேசு விளக்கினார். யோவான் 13:16-17. இது மனத்தாழ்மையின் ஓர் ஒழுங்கு. மர்வின் மேக்ஸ்வெல் சொன்னது போல், இது மன்னிப்பதற்கேதுவான ஐக்கியத்தை உருவாக்குகிறது. அந்த ஒழுங்கின் மூலம் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்காகவும் ஜெபிக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறோம். மற்றவரின் ஆவிக்குரிய உதவி நமக்கு தேவைப்படுவதை ஒப்புக்கொள்கிறோம். இது ஒரு அற்புதமான விஷயம். இது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களிடையே மட்டுமே காணப்படுகிறது. செயலில் காட்டுங்கள். இந்த ஒழுங்கில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை யார் தொடங்கி வைத்தார் என்பதையும், இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு நியாயாதிபதிகள் 19:21, லூக்கா 7:44, மத்தேயு 6:14-15 வசனங்கள். ஆமேன்.